ஒரு படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் இப்படி பார்ப்போம். அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப ரேராக நடக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு எனக்கு என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை தூக்கிட்டு போய் இவ்வளோ தூரம் மக்கள் கிட்ட சேர்த்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்கிறேன். பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அத்தனை படத்தில் இருக்க ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹீரோ அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், அது வெற்றிமார் அண்ணன் தான், அவர் தான் இந்த ஹீரோ. ஸோ அண்ணனுக்கு பெரிய நன்றி. என் லைஃப்பில் இது எல்லாமே இனிமேல் மறக்க முடியாததுன்னே நான் மட்டும் இல்லைனே எங்கள் அம்மா என் அண்ணன் தம்பி என் பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கண்ணே, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆல்பத்தை கொடுத்துட்டீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஆல்பத்துக்கு பின்னாடி ஒரு எனக்கு அத்தனை பேர், மணிமாறண்ணே, ஜெகதீஷ் அண்ணே, ராபர்ட் அண்ணே, நாகராஜ், உதயா, ஜாகிர், ஈமான், சுதர்சன், செந்தில்குமார் அண்ணே, துரை செந்தில் அண்ணே, செல்ஃபி டேரக்டர் மதி அண்ணே, உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மிகப்பெரிய இந்த கட்டோட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக நிற்கிறது நீங்கள் தான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. இந்த படம் ரிலீஸாக நினைக்க நான் ஊருக்கு போயிட்டேன், எங்கள் குலசாமி கும்பிட்றதுக்காக போயிட்டேன். அங்கே போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன், ஃபோன் நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. பதட்டத்தோட உச்சத்தில் இருந்தேன். ஒரு ஒரு ஃபோன் வரப்போ சாமி முன்னாடி வேண்டிக்கிட்டே இருக்கு, வேண்டிக்கிட்டே இருக்கோம், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்குது, எந்த ஃபோன் எடுக்குன்னு தெரியல. நம்ம எடுக்க மொதல் ஃபோன் அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலையே, எந்த மாதிரி நண்பர்கிட்ட வருதுன்னு தெரியலையே, இது சந்தோஷமான ஃபோனாக வருமா, இது இல்லை வேறு மாதிரி ஃபோனாக வந்துருமோன்ட்டு எடுத்து எடுத்து அப்படின்னு யோசிப்பேன். அங்கே சாமி ஐயர் எல்லா அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபோனை வருது எடுக்கு, இந்த ஃபோன் ஆன் பண்ணு, நான் முடிவு பண்ணிட்டேன். முதல் நாளே நாளைக்கு தெரியாத நம்பர் எந்த நம்பர் வந்தாலும் எடுக்கணும், இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எல்லா நம்பரும் எடுத்து பேசணும் ஆசை. முதல் நம்பர் வருது வருது பதட்டத்தோடு எடுத்து ஹலோ அப்படின்னு ஒரு லேடிஸ் பேசினாங்க. தம்பி சூரிய சூரியான்னு கேட்டாங்க, அவங்க சூரிய தான் பேசியிருந்தேன். நான் பத்திரிகை ரிப்போர்ட்டர் பேசணுமா, கமலாத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டாக படம் பார்த்துட்டு வந்தியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சாவித்திரின்னு சொன்னாங்க. இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல. ஓ நீங்கள் தாங்க, ரொம்ப சந்தோஷம் இருக்கா, மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கொடுத்தேன்க்கா, கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அவங்க எடுத்து பேசுகிறேன், நான் சாவித்திரி பையன் பேர், நான் ரொம்ப வருஷம் சினிமாவில் இருக்கிறேன், நான் உங்களை பார்த்ததே கிடையாது, இந்த படம் பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுகிற மாதிரி பேசினாங்க. ரொம்ப ஒரு மாதிரியா தோட்டி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா பதட்டத்திலே பேசினாங்க. நல்லா இருப்பையா, நல்லா இருப்பையா, இந்த படம் அப்படி இருந்துச்சு, நான் எங்களை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, எங்கள் படம் பார்க்குற மாதிரியே இல்லை, இது இது திருப்பி வந்து எப்படா அந்த படம் முடியும்னு இருக்கேன், செகண்டாக பார்த்து கூப்பிடுறியா, நீ நல்லாரியா, இந்த படம் மிகப்பெரிய படம்னு சொன்னாங்க. தேங்க்யூக்கா, ஃபஸ்ட்டு ஃபோன். ஸோ அந்த ஃபோன் நான் மறக்க முடியாதுக்கா. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுமே வெற்றி 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 அதுக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பொண்ணும் அவ்வளோ இதாக இருந்துச்சு. நேற்று நைட்டுக்கு இந்த நைட்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, 3:30 மாமா நான் கோவிந்தம் பேசுகிறேன் மாமா அப்படின்ட்டேன். வணக்கம் அப்பா, மாமா படம் பார்த்து மாமா செம்மையாக இருந்துச்சு மாமா அப்படின்ட்டு. இதுவரைக்கும் நாராஜ் நீங்கள் கூட அவ்வளோ சீன் அவ்வளோ பிரேம் சொல்லவே முடியாது, எல்லா சீனும் சொல்லிட்டாங்க, சூப்பர் சூப்பர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்க. மேலே இருந்தது கீழே இருந்து அத்தனை சொல்லிட்டு முடிச்சுட்டோம்மாமா, உங்களை ஈந்து சொல்லுமாமா, உயிரை கொடுப்பு, தற்கொலை படமாமா, நான் உனக்கா உயிரே பிடிப்போமாமா, சரா 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 மாப்பிள்ள வச்சுட்டேன். திருப்பி ஒரு 10 நிமிஷங்கள் தடிச்சேன், மாமா வணக்கம் மாமா கோயம்புத்தூர் பேசுகிறேன் மாமாண்டியா, வணக்கம் மாப்பிள்ள, மாமா ஊந்து சொல்லுமாமா, தற்கொலை படமாமா, உனக்கா உயிரே கொடுப்பு அப்படின்ட்டேன். சரா 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 சரமா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். 5 மணி வரைக்கும் என் விடலை எனையே, மாமா உனக்கா உயிரே பிடிக்கும் மாமாண்டியா. திருப்பி என் ஃப்ரெண்டு செல்வன் சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணாப்ல, அவர் பேசிட்டு 1 நிமிஷம் இருந்தார், மாமா கோயம்புத்தூர் சொன்னேன், தயவு செய்து அவங்க கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க சொல்லிக்கிட்டே கொடுத்துருவாப்ல ஃபோனை, மாமா உனக்கா உயிரை கூட பிடிக்கும் மாமா, டே நீ உயிரை எடுக்கிறடா, நீ உயிரை பிடிக்கிற மாதிரி இல்லை, தயவு செய்து சந்தோஷம் தான், என்னை விட்டுறா விட்டுறான்னு சொன்னேன். இப்படி அவ்வளோ ஃபோன்ஸ் நான் எதிர்பார்க்காத அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்த அவ்வளோ ஃபோன்ஸ் லைஃப் நினச்சி பார்க்கணுன்ற சில ஃபோன்ஸ்ல எனக்கு வந்துச்சு. எல்லா நிகழ்வும் கொடுத்தாங்க அண்ணன், ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்கிறேன். குணாண்ணே மதுரைக்கு வந்துட்டு தியேட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுனே அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ராஜாண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. செம்புமுத்தி அண்ணன் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம் அண்ணே வந்து கரெக்டாக அந்த படம் மொதல் நாள் படம் பார்த்து நைட்டில் வந்துட்டு நீங்கள் படம் பார்த்து நீங்களும் உதவி பிறந்தார் செம்புமுத்தி எல்லாரும் படம் பார்க்கலாம்னு கேள்விப்பட்டேன். வெயிட் பண்ணிட்டே இருந்து அந்த ஃபோனுக்காக பழக்கத்திலே இருந்தேன், கரெக்டாக ஃபோன் வந்துச்சு. ஒரே சார் ஃபோன் பண்ணாங்க, பிரதர் எப்படிங்க பிரதர் இருக்குன்னு, அண்ணன் படம் சூப்பர் நல்லா இருக்குங்கண்ணே படம்,
வாழ்த்து கழிஞ்சா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, இல்லை படத்தில் அவ்வளோ உழைப்பு தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் செண்பமுத்தி அண்ணனுக்கு வெயிட் பண்ணுவோமா இல்லை நம்மளும் அடிச்சிருவோமா அப்படின்னு பதட்டத்திலே இருந்தே திருப்பி செண்பமுத்தி அண்ணனுக்கு அடித்தேன். படம் சூப்பர் 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 பெரிய கிட்டு பெரிய கிட்டு அப்படின்னாரு. உண்மைக்கு உங்களுக்கு தெரியும் செண்பமுத்தி அண்ணன் வாயிலிருந்து பதட்டத்தில் தான் இருந்தது. ஆப்ரேஷன் எடுக்கிற டாக்டர் மாதிரி தான் அவர், நம்ம வெளியில் நிற்கணும் அவர் உள்ளே இருப்பாருங்க. அவர் அங்கேருந்து வந்துட்டு வெளியில் அந்த டாக்டர் வெளில வந்து கண்ணாடியை காட்டி என்னத்தை சொல்லிடுவான்னு ஒரு பயம் இருக்கும்ல, அப்படி தான் அந்த செண்பமுத்தி அண்ணன் படம் பார்த்தாருந்தா. உள்ளே போயிட்டு உள்ள போய் என்ன சொல்ல போகிறாரு என்ன சொன்ன கண்ணாடியை காட்டி இப்படி போகிறாரா லெஃப்டில் போகிறாரான்னு தெரியாது. எப்படின்னு இருக்கு, நல்ல படம் அடுங்கியா நல்ல படம் அடுங்கியா நியா படம் எடுத்துங்க என்று பெறுவார். வரத்தே இருப்பா. ஆனால் அண்ணன் அவ்வளோ சூப்பராக சொன்னார், மறுநாள் ட்வீட்டும் பட்டார், ரொம்ப அற்புதமாக இருக்குண்டு. இப்போ இருக்கிற பரிசுச்சாரு எங்கள் அண்ணனுக்கும் தந்து போய் நன்றி சொல்கிறேன். ரெட் ஜெயினில் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் ப்ரொடியூசர் நான் இனிமேல் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் கண்டிப்பாக எப்படி வெற்றி நான் சொல்லணும் அதே மாதிரி தானே நீங்கள் என்ன கண்டிப்பான. ஏன்னா என் லைஃப்பில் முக்கியமான ஆல்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, இப்போ படத்தை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுற வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எனக்கு இத்தனை கேமரா வர்றப்போ என்னையும் தனியாக நின்று படம் பிடிக்க அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் எங்கள் அண்ணன் கொடுத்த வாய்ப்பும் இதை நான் ஈஸியாக வேஸ்ட் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேனே. கண்டிப்பாக மேல்மருக்கு ரொம்ப நான் மனக்கடுங்க நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்க மாமா, ஐ லவ் யூ மாமா. உனக்கு இருக்கிற அந்த பக்குவம் அதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கு. உன்னை அணுகுமுறையும் உன்னை நடிப்பு மட்டும் இல்லை மாமா, யாராவது எந்த நேரத்தை எவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றல ஒன்று வாங்கிட்டு கற்றுக்கிறேன் மாமா. அது வேறு யார்ட்டையுமே கற்றுக்க முடியாது மாமா. நீ ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தும் அந்த ஷூட்டிங்ஸ் படத்தில் வந்தும் எனக்கு பதிலாக நம்ம இயக்குநர்கிட்ட நீ நன்றி சொன்ன விதமும், அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்ஸ் படத்தில் சரி எப்படி ஒரு சேப்பாட்டில் ஒரு கிரவுண்டுக்குள்ளே வந்து எப்படி ஒரு விராட் கோலி ஒரு டோனி இருக்கிறப்போ ஒரு புது பிளேயர் எப்படி ஆரஞ்சு கேப் போட்டு உள்ளே கூப்பிட்டு வரவேற்று பதட்டப்படாது அந்த பால் பிடிச்சா வரும் சரியா, காலில் தான் இறக்குவேன் லைட்டை ஒதுங்கிடு கால் பின்னாடி பால் போயிடு மூஞ்சிக்கு வந்து லைட் வரைங்க தட்டி விட்டு ஆஃப் சைடில் போயிடும் அப்படி எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் மாமா. நீ எனக்கு ஒரு இடத்துல நான் நடிக்கிறப்போ சூப்பராக சூப்பராக இருந்தே இன்னைக்கே ஒரு ஹீரோ வந்து சக நடிக்கிற வந்து சூப்பர் 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 சொல்லத்தான் அவன் நல்லா பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா பண்ணிடுவாங்க அதான் உண்மை சார். அதை சொல்லி 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 நீ நல்ல என்கேஜாக பண்ணியிருந்தேன் மாமா. அது மட்டும் இல்லை மாமா, வெளியில் வந்து ஒரு ஆடியோ லான்ஸ் அப்போ கூட இன்றைக்கி எல்லாருமே அதை சொல்கிறாங்க, என் வீட்டில் சரி எல்லாருக்கும் அதை சொல்கிறாங்கண்ணே அவ்வளோ ஒரு ஹீரோ அன்னைக்கு அவ்வளோ நேரம் பேச விட்டு உன்னை எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப அளவு பார்த்து பேச விட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நீட்டாக ரெண்டே வார்த்தையில் பேசிட்டு ஏன்டா அவன் பேசினக்கு எடுக்க வேண்டாம் அவன் பேசுகிற மனசில் இருக்குது அப்படின்ட்டு நீ பேச முடியாது. நீ ரெண்டு நிமிஷம் பேசினாங்களே ஒட்டு மொத்த பேர் உங்களுக்கு வந்துடுவாங்க மாமா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மாமா. ஆனால் அதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து ரைட் அவனுக்கான இதாக நல்லா இருக்கட்டும் அதுதான் நான் அதாவது ஜெயசேர் தெரியுமாமா. நீ எப்போதுமே நல்லா இருக்குன்னு மாமா, ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப சந்தோஷம் பவானே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பவானே. உங்களோட ஒர்க் பண்ணது நம்ம எங்கள் முக்கியமாக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லோரும் கேட்டாங்க ஃபஸ்ட்டு வெற்றி நம்ம ஸ்டூடியம் போகிறப்ப என்ன வெற்றி டுவெல்த்துக்கு எப்படி எக்ஸாம் எழுத போகிற டே பார்த்துறா கவனம்டா கவனம் பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டே வெற்றி சாப்பிட்றோம்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு பார்த்து கவனம் கவனம் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி போக போக சூப்பர் சூப்பர் பார்த்து கவனமாக எழுது கவனமாக இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு போக போக போ. அப்புறம் என்ன எத்தனை நாள் இருக்குது எக்ஸாம்னா முடியலையா இருக்குங்க இன்னைக்கு 20 நாள் இருக்குது. ஆ சரி சரி அதுக்கு குறைச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்குது 20 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க எத்தனை நாள் இருக்குது இன்றைக்கு 20 நாள் தானே இல்லை 10 நாள் தானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே ஜாலியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. என் வீட்டிலோட கேட்டிருக்காங்க அந்த இன்னைக்கு தான் இருந்து எத்தனை நாள் முக்கியம் எத்தனை நாள் படம் எடுக்க முக்கியம் இல்லை படம் எப்படி வருதுன்றதான் முக்கியம். ஸோ இன்னைக்கு அது மிகப்பெரிய இதாக இருந்துச்சு அப்படி ஒரு படமாக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ அண்ணே தேங்க்யூ அண்ணே என்ன திருப்பியும் சொல்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே. டெஸ்ட் பட்ட அத்தனை பேரும் திருப்பி திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய அன்பு தம்பிகள் நிறையா ஊரில் நிறையா தேட்டருக்கு மேலே செலிப்ரேட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம். காலத்துக்கும் நான் உங்களுக்குலாம் நன்றி கடன்பட்டிருக்கேன் அன்பு தம்பிகளை நன்றி தேங்க்யூ. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படம் வந்ததுலேருந்து என்னை கூப்பிட்றதே பாப்பா தமிழரசி அப்படின்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அழகாக போய் மனசில் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வெற்றி சார் தான் காரணம். அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ சார். சூரி சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பெரிய நன்றி எனக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டு. இதில் நினச்சி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய நன்றி. சேத்தன் சார், ராஜன் மேனன் சார், கௌதம் மேனன் சார், சந்திரா மேம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இளையராஜா சாருக்கு பெரிய நன்றி. எல்ஜெட் குமார் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட்
வேல்கா சார், எடிட்டர் ராமர் சார், அப்புறமா வந்து ஜாக்கி சார், எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ராவும் பார்க்கணுமா இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க, அதை கண் கூட பார்த்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ராபர்ட்டர் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வந்து எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது தான். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு தனியாலோ இல்லை ஒரு சின்ன டீமோ சேர்ந்து எடுக்கிற டெசிஷன். அதில் ஒரு கஷ்டமும் இல்லை, நம்ம உட்காந்து ரூமில் உட்காந்து பேசிட்டு போகிறோம். அடுத்த ஈஸியான விஷயம் என்னென்னா, இதை அது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி அது ஈஸி. சரி, இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா கன்வென்ஷனலாக இருக்கிற விஷயங்கள் இல்லாமல் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அந்த அளவில் வந்து. பட் அது கூட கம்பேரிட்டிவ்லி ஈஸி, ஏதோ ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் ஈஸியாக. இந்த இப்படி ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து சில, இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம்னா அது வந்து யாரும் சொல்லி பண்ணல, யாராவது நீங்கள் போய் கஷ்டப்படுங்கன்னு சொல்லலை. வி வாண்டட் டு டெல் அ ஸ்டோரி லைக் திஸ், அதுக்காக நாங்கள் போய் ஃபிசிக்கலாக எக்ஸர்ட் பண்ணிட்டோம், மென்டலாக ப்ரெஷரைஸ் ஆகிட்டோம், எல்லாமே சரி. அது நம்மளாக வி அண்டர்வென்ட் டு மேக் சம்திங் லுக் ரியல் அண்ட் ஒர்க் அண்ட் ஹேப்பி. ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு படம் வரும்போது அந்த படத்தை பேக் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட இந்த ஃபஸ்ட்டு ஷோ இன்டர்வெல்லையே வந்து மீடியாவிலேருந்து எங்களுக்கு எல்லா அவங்க ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க, மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த மாதிரியான படங்களில் மிகப்பெரிய சேலஞ்ச், அண்ட் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு படத்தில் மீடியா அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு முடிவு எடுக்கிறதும் அதை அவங்க கொண்டாடுறதும், இதில் நிறைய குறைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் 1000 குறைகள் இருக்குது, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, சிஜி ஷார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகாமலேயெல்லாம் கூட சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த குறைகளெல்லாம் விட்டுட்டு இந்த கதை, இந்த படம் பேசுகின்ற கருப்பொருள், அதனுடைய இன்டென்ஷன், இந்த 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 டீம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றதை மட்டுமே இவாலுவேட் பண்ணி இந்த படத்தினுடைய குறைகளை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இது நல்ல படம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மீடியாவில் எல்லா மீடியாவுமே இதை சப்போர்ட் பண்ணது இஸ் எங் இட். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டுன்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் மக்கள் இதை ஏற்றுக்கிட்ட விதம், மக்கள் வந்து இது அவங்களுடைய அவங்களோட தான் அவங்க அதை ஃபீல் பண்ணது இருக்கு இல்லையா. ஒவ்வொரு இடத்துலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற வலி வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். அந்த வலியை அவர்களோட வலியாகவும் அதோடு சேர்ந்து இந்த இந்த அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளே அவங்க தங்களை இம்மர்ஸ் பண்ணிட்டு இதை அவர்களுடைய படமாக கொண்டாடினதும் பார்த்து பெருமைப்படுறதும் வந்து எங்களுடைய நன்றிக்குரியது. நாங்கள் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த மீடியா அண்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் அக்செப்டட் திஸ் ஃபில்ம் வித் சச் வார்ம்னஸ். மிகப்பெரிய நன்றி. அதுக்கு முன்னாடி வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு சொல்லணும், அந்த தேங்க்ஸ் சொல்லணும். உதய் சார் பேசினாங்க, நான் ப்ரொடியூசர்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், உதய் சார் நல்லா இருக்குன்னு சொல்கிறது கூட ஓகே, செண்பகமூர்த்தி சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. நான் நிஜமாகவே கேட்டேன், நிஜமாகவே சொன்னார், அவரே எனக்கு லைனில் வந்தார், வந்து சார் சூப்பராக இருக்கு சார் அப்படின்னாரு. அதுவே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அடுத்து ட்வீட் வேறு போட்டார், அப்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரெஷர் ஆயிடுச்சு, ஐயோ இவர் இப்படி சொல்கிறாரு, இப்போ இது மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகணுமே அப்படின்றது ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ஒரு படம் வந்து கன்வென்ஷனல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் இல்லை, அதாவது டெம்ப்ளேட்டுக்குள்ளே இல்லை. இதில் வந்து இந்த இந்த கதை நாயகன் வந்து ஒரு நல்லவன், நார்மலாக நம்ம கொஞ்ச நாள் ஆச்சு நல்லவர்களை கதை நாயகர்களாக பார்த்து, ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நாங்களே அப்படி பண்ணது கிடையாது. அப்போ ஒரு நல்லவனை கதை நாயகனாக பார்க்கும்போது அதை ஏற்றுக்கிறாங்கல்ல, ஐ திங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
கன்வென்ஷன் குள்ள இருந்தாலும் டெம்ப்ளேட் குள்ள எல்லாம் இருந்தது. இதை இதெல்லாம் ஏத்திட்டு இதை பார்த்து இந்த இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்க்கறதுக்கும் ஆவலா இருக்கிறோம்னு சொல்ற மீடியாவுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வி ஆர் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். இந்த படத்தை நீங்கள் வரவேற்ற விதம், அக்செப்ட் பண்ண விதம், இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசுனது தான் அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான களங்களுக்கு போய் சில முக்கியமான கதைகள் சொல்கிறதுக்கும் ஊக்கத்தை கொடுக்குது. நன்றி.